அன்றாட பாழ்வில் இன்று முதலானந்தம் காண்பியர் இன்று முதல் மனதில் எங் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அகில உலக பிரசித்தி பெற்ற பேச்சாளரும் போதகருமான ஒருவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆலயத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் போதகராய் பணியாற்றினார் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயும் படித்து பட்டம் பெற்ற படித்த மேதாவி இவர் சுமார் முப்பது புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதில் ஒன்றுதான் புகழ்பெற்ற காட் ஃபார் குட் என்கின்ற புத்தகம் பலர் இதை பாராட்டுகின்றனர் வரவேற்கிறோம் டாக்டர் ஆர்டி கேண்டல் அவர்களே நீங்க இங்க வந்ததுக்கு நன்றி சொல்றேன் டாக்டர் கேண்டல் நானும் இங்கே வந்தது பாக்கியமாக நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் புத்தகங்களை வாசித்து நான் பயனடைஞ்ச போதே உங்களை என்னோட டிவி நிகழ்ச்சிக்கு வர வைக்கணும்னு நான் நினச்சி திட்டம் போட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கீங்க எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களே எங்களுக்கு நீங்கள் சொல்வீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்கள் எழுதின இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் எழுதின இந்த காட் மைண்டிட் ஃபார் குல்ட் இது எதை பற்றினது இது யோசைப்போட வாழ்க்கை அதாவது தன்னோட தகப்பனாகிய யாக்கோபு கொடுத்த பலவண்ண ஆடை அணிஞ்ச யோசேப்போட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது யோசேப் அதை போட்டுக்கிட்டது தான் அவருக்கு ஆபத்தாயிடுச்சு அதை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் அலைஞ்சாரு அதை பார்த்து அவரோட சகோதரர்கள் கூட பொறாமப்பட்டாங்க அவரை கொல்ல நினைச்சாங்க அடுத்த திட்டமாக யோசேப்பை இஸ்மவேலருக்கு அடிமையாக வித்துட்டா அவரை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க அதனால் அந்த பல வர்ண ஆடை எடுத்து ரத்தத்தில் நினச்சி அவங்க அப்பாவாகிய வயசான கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தாங்க அவர் அதை பார்த்ததும் ஐயோ என் மகனை மிருகம் அடிச்சிருச்சே துக்கத்தோடையே நான் சாவேன்னு கதறனார் அவரோட சகோதரர்கள் நைசாக நழுவி போய் அவனோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரதிபலன் கிடைக்கும்ன்னோ அல்லது திரும்பவும் யோசைப்பை பார்ப்போன்னோ அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணாங்க யோசைப்பை இஸ்மவேலர்கிட்ட விற்றுட்டாங்க அந்த இஸ்மவேலர் என்ன செஞ்சாங்கன்னா போர்த்திப்பாருங்கிறத எகர்த்தி அதிகாரி கிட்ட யோசைப்பை வித்துட்டாங்க யோசிப்பு என்னென்னா தன்னோட வீட்டில் ஒரு நாள் கூட வேலை செஞ்சதே இல்லை ஆனால் இங்கே ஒரு வீட்டு வேலைக்காரனாக மாறினாலும் தேவன் அவரோட இருந்தார் தேவன் யோசேப்பை உயர்த்தினார் போர்த்திப்பரனுடைய வீட்டில் யோசேப்பு ஒரு மேலதிகாரியாக நியமிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விசித்திரமான பரிசோதனை வந்துச்சு போர்த்திப்பரின் மனைவி நம்ம யோசேப்பின் மீது மோகம் கொண்டாள் யோசிப்பு சௌந்தரியவானா இருந்தார்னு வேதம் சொல்லுது போர்த்திப்பருடைய மனைவி என்னோட சயனின்னா ஆனால் யோசிப்பு அதை மறுத்துட்டார் அது நல்ல காரியம் அல்லவே அதோட இந்த மாதிரி செய்யற காரியம் அது தேவனுக்கு விரோதமானது பொதுவா அநேகர் கிட்ட மாட்டிக்குவோங்கிற பயத்தில் தான் பாலியல் தவறுகளை செய்யாம இருக்கிறாங்க ஆனால் யோசிப்பு இப்போது எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கிறார் அதோட போர்த்திப்பரின் மனைவியும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா காணானில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய போறதில்லை ஆக யோசேப்புக்கு பிரச்சனையே இல்லை ஆனாலும் யோசேப்பு தேவன் பார்க்கிறார் என்றார் அப்படி சொன்ன உடனே தூதர்கள் சொன்னாங்க ஆம் ஏனென்றால் அது யோசேப்பு தேர்ச்சி பெற வேண்டிய சோதனை சரி அதற்கு பிறகு ஒரு நாள் அவள் என்ன செய்தால் யோசேப்பின் ஆடையை பிடித்து இழுத்தாள் இதை சற்றும் எதிர்பாராத யோசேப்பு ஓடினார் உண்மையிலேயே இது ஒரு பெரிய சோதனை தான் அதை எதிர்கொள்வது அவ்வளோ சுலபம் அல்ல அதனால் தான் தப்பித்து ஓடினான் ஆனால் யோசேப்பின் ஆடை போர்த்திப்பரின் மனைவி ஆதாரமாக வைத்து கொண்டாள் அதுக்கப்புறம் போர்த்திப்பர்கிட்ட சொன்ன நீங்க கொண்டு வந்த அந்த எபிரேய அடிமை இன்னைக்கு என்ன கற்பழிக்க வந்தான்னு அவ சொன்ன கதையை போர்த்திபரும் நம்பிட்டான் அடுத்து நடந்தது என்ன யோசேப்பு சிறைக்கு போனான் நன்மை செஞ்சதுக்கான பிரதிபலன் இதுதான் நாமளும் நன்மை செய்யும் போதெல்லாம் நம்மள தேவன் ஆசிர்வதிக்கணும்னு தான் விரும்புவோம் ஒருவேளை யோசேப் இப்படி சொல்லியிருக்கலாம் ரொம்ப நன்றி இறைவா இது வரைக்கும் நான் நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ சிறையில் இருக்கேன் யோசேப்பு ரொம்ப ஏமாந்துட்டாரு தன்னுடைய சகோதரர் மேல அவருக்கு வெறுப்பு இருந்துச்சு இப்போ தம் மேல பழி சுமத்தின போர்த்திப்பரோட மனைவி மேலேயும் அவருக்கு வெறுப்பு இருந்துச்சு நிச்சயமா தேவன் மேல கூட அவர் கோவப்பட்டிருப்பாரு நல்லதை செஞ்சும் தனக்கு தீமையை தேவன் அனுமதிச்சாரேன்னு நன்மைகளை செஞ்சதுனால அவர் தீமையை அனுபவிச்சாரு இதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இத இதை பற்றி இப்போ பேசலாம் ஏன்னா தங்களுக்கு மாபெரும் அநியாயம் இழைக்கப்பட்டதான் நினைச்சிட்ருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லதை நேர்மையாய் செய்தும் தீமையான பிரதிபலன் கிடைத்தது என்ற நிலையில் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் அப்படி நினைத்தால் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்குத்தான் நீங்கள் இதை கவனமாய் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது போன்ற அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது தேவ சுபாவத்தோடு நாம் இருப்போம் என்றால் நாமே வியந்து ஆச்சரியப்படும் விதத்தில் ஆசீர்வாதங்களை பிரதிபலனாக தேவன் நமக்கு தருவார் டாக்டர் கெண்டல் அவர்களே என் வாழ்க்கையில் எனக்கு அநியாயமோ அவமானமோ இழைக்கப்பட்டதால அந்த இருந்து என்ன தேர்ச்சி ஆற்றின வேத வசனம் எஸ்ஐ அறுபத்தொன்னு ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் தான் தேவன் அநியாயத்தை வெறுக்கிறாரு அப்படிங்கிறதுனாலேயே உங்களுடைய முந்தைய வெட்கத்துக்கு பதிலாகட்டத்தனியா பலன் வரும் நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு தேவையற்ற அநியாயம் இழைக்கப்படுறத தேவனே வெறுக்கிறாரு நமக்கு அநியாயம் இழைக்கப்படும் போதும் நாம் சந்தோஷமாக இருக்க பழகிக்கிட்டோம்னா தேவன் நம்மளை இரு அபிஷேகம் பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அதாவது ஒன்று பேதுருல பேதுரு சொல்கிறாரு சொல்றாரு நன்மைக்கு தீமையை பொறுமையாய் சகித்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார் அதாவது நாம நன்மை செஞ்சதனால நமக்கு அநீதி இழைக்கப்படும் போது நீங்கள் நன்மையைத்தான் செய்தீர்கள் யோசேப்பும் அதைத்தான் செய்தார் ஆமா அவருக்கு நடந்தது அநியாயம் அதாவது பல வர்ண ஆடையை அணிஞ்சுக்கிட்டு யோசேப்பு தெரிஞ்சது நல்லதா இருந்தது அதுல ஒரு கவனமா இருக்கு ஆமாம் கொஞ்சம் பெருமை அடைஞ்சிட்டு இல்ல இல்ல ஜாய்ஸ் நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனா யோசேப்புக்கு எதிராக அவங்க செஞ்சது எல்லாமே தவறு தான் அவன் அனுபவம் இல்லாத இளைஞ்சினேன் ஆனா ஒரு விஷயம் அதை நாம் மறக்கவே முடியாது அதாவது யோசேப்பு தீர்க்க தரிசன சொப்பன வரம் பெற்றிருந்தார் உண்மையிலே நான் அதை வாசிச்சு காட்டுறேன் அந்த சொப்பனங்களை சொன்னது தான் அவர் செஞ்ச தவறு தேவன் நமக்கு பல காரியங்களை காண்பிப்பார் ஆனால் நம்ம அதை வெளியே சொல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய காட்டுவார் இப்போ நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் என்றான் நாம் நமது வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிகட்டு நிமிர்ந்திருந்தது ஆனால் உங்கள் அறிகட்டுக்கள் எல்லாம் எனது அறிகட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொன்னான் அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ ஆளப்போகிறாயோ என்று சொல்லி இன்னும் அதிகமாய் பகைத்தனர் இதுக்கப்புறமாவது யோசிப்பு பேசாமல் இருந்திருக்கணும் இன்னொரு கனவும் கண்டாரு இப்போவாவது அவர் ரகசியமாக வச்சிருக்கணும் ஆனால் அவர் அப்படி செய்யல இங்கே பாருங்களேன் இன்னொரு சொப்பனத்தையும் கண்டே சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்றான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு பெரிய ஞானி ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது அதை சொன்னது அவரோட தப்பு அதை சொல்லியிருக்க தேவையில்லை ஏன்னா தேவன் கொடுக்குற எல்லா விஷயங்களையும் நாம் வெளியே சொல்லக்கூடாது தான் ஒரு மகா மேன்மையடைய முத்தரைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத யோசிப்பு அறிஞ்சிருக்கலாம் ஆமாம் மேன்மேடையே பல சோதனை வருது இல்லையா அதாவது இந்த சொப்பனம் அதாவது சொப்பனம் காணும் வரத்தை தேவன் யோசிப்புக்கு கொடுத்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா ஆனா பிரச்சனை இவருகிட்ட தான் ஆமா எதிர்காலத்தை தேவன் காட்டினாரு தேவன் திட்டமிட்டிருந்தாரு அவன் தேவ சித்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டி இருந்தார் சில சமயங்களில் அது கஷ்டங்கள் அனுபவிக்கிறதாகவும் இருக்கலாம் அதாவது நமக்கு வரம் இருக்கிறதுனால நாம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்னு நாம நினைச்சிக்கிறோம் சரிதான் யோசிப்புக்கு வரம் இருந்துச்சு ஆனா அவர் ஆயத்தமா இல்லை அவர் தயாரா இல்ல அதாவது தாவீது ராஜாவை சாமுவேல் அபிஷேகத்த போல அவருக்கு அபிஷேகம் இருந்தது ஆகிறதுக்கு நிறைய நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது அப்படித்தான் அநேகருக்கு கூட குறிப்பிட்ட ஒரு வரமும் மெய்யான அபிஷேகமும் இருக்கிறதுனால ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால உலகத்தை சமாளிக்க தயாராயிட்டோம் நினைச்சுக்கிறோம் ஆனா நாம ஆயத்தமா இல்ல சில நேரங்களில் தேவன் நம்ம பயன்படுத்த போறதை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா உடனே பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ தேவன் என்ன பண்ணார்னா மிக ஊர்ஜிதமான தரிசனங்களை கூட எனக்கு காட்டினாரு அதோட ஒரு நாள் நான் உலக அளவில் ஊழியம் செய்வேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தேவன் எனக்கு காட்டினாரு ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு வருஷங்கள்லேயே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டி இருந்தது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள அனைகருக்கு தேவன் வாக்குத்தம் வார்த்தை மற்றும் தங்கள் வாழ்க்கைக்கு தரிசனத்தையும் கொடுத்திருந்தோம் அது நிறைவேறதுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக காலம் காத்திருந்ததுனால குழப்பமும் விரக்தியும் அடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் இப்படி சொன்னார் நாம் நினைச்சதை விட அதிக காலம் அதுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கும் நினச்சதை விட அதிகமாக செலவாகும் நாம் நினச்சதை விட சகிச்சுக்கிறதுக்கு அதிக கடினமாக இருக்கும் ஆனால் அணுதினமும் அதையெல்லாம் நாம் கடந்து செல்ல தேவன் கிருப்ப பொழிகிறாரு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இப்பொழுது மிக கடினமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் நீ சந்தோஷமாய் தன்மையாய் இருப்பா என்றால் வெற்றியின் இடத்திற்கு தேவன் உன்னை கொண்டு வருவார் இந்த சம்பவத்தோட இறுதியில் ஆதியாகவும் நாற்பத்தொம்போதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் நான் நம்புகிறேன் உங்கள் புஸ்தகத்தோட தலைப்பு அவனது சகோதரர்கள் வந்து அவனை வணங்கினார்கள் ஏனென்றால் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று பண்டகசாலைக்கு யோசேப்பு அதிகாரி ஆனான் அவர்களுக்கு இருந்த தேவையை யோசேப்பால் மட்டுமே தீர்க்க முடியும் ஆகையால் அவர்கள் யோசேப்புக்கு செய்த தீமைக்கு யோசேப்பு பழி வாங்குவான் என்று அவனது சகோதரர்கள் தவறாய் நினைத்தார்கள் அவர்கள் பயந்தார்கள் யோசேப்பு சொன்னான் என் சகோதரரே நான் என்ன கடவுளா நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் நீங்கள் நினைத்த தீமையை தேவன் மிகவும் நன்மையாய் மாற்றினார் அதை பத்தி சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா தேவன் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது எனக்கு ஏன் இப்படி நடந்தது நமக்கு எப்படின்னா யோசிப்புக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் நல்லதை செஞ்சான் ஆனா ஜெயில போடப்பட்டான் ஆனா ஒரு நாள் வரும் அப்போ அவன் தைரியமா கசப்பே இல்லாம சொல்ல முடியும் அவன் சகோதரரை பார்த்து தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார் இப்ப உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு என்ன என்ன சம்பவிச்சாலும் அது தீமையா இருந்தாலும் சரி அநியாயமா இருந்தாலும் சரி அல்லது அநீதியா இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்க உண்மையா சொல்லுவீங்க தேவன் நன்மையாய் மாற்றினார் பிறகு மீண்டும் நாங்கள் வருவோம் அடுத்த பகுதியை தவறவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் காரியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு வந்துள்ளோம் நமது விசேஷ விருந்தினர் டாக்டர் ஆர்டி கெண்டல் அவர்கள் பல லட்சங்களுக்கு போதித்துள்ளார் மகத்தான புத்தகங்களை எழுதியும் இருக்கின்றார் காட் மென்டிட் ஃபார் குட் என்ற புக்கை பற்றி பேசுகின்றோம் வாங்க டாக்டர் கெண்டல் அவர்களே நீங்கள் உங்களை ஆர்டின் கூப்பிட சொன்னீங்க ஆனா சரி நான் துவங்குறேன் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் அருமையாக எழுதுனீங்க பொய்யாய் குற்றப்படுத்தினார்கள் தவறாய் சிறையில் அடைத்தார்கள் புறக்கணித்து வெறுத்தார்கள் தீமையை நினைத்தார்கள் தேவன் அதை நன்மையாய் மாற்றினார் மகத்துவ வாக்கியது ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யாராவது என்கிட்ட ஆட்டோகிராஃப் மாதிரி கையெழுத்து கேட்டு வந்தாங்கன்னா நான் உடனே ரோமர் எட்டு இருபத்தி எட்டுன்னு தான் எழுதுவேன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது யோசேப்புக்கு ஒரு காலகட்டத்தில் எதையுமே செய்ய முடியாத நிலை வந்தது இல்லையா ஆனால் அன்னைக்கு அது தீமை தான் அதுக்கப்புறம் அது நன்மையில் முடிஞ்சாலும் அன்னைக்கு பொறுத்தளவுக்கு யோசேப்புக்கு நடந்தது தீமை தான் அது நமக்கு நன்மையாக முடியும் அப்படி ஆகும்போது நாம் அதை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மளோட கடந்த காலத்தை கூட வணைந்து நல்லதாக மாற்றிடுவார் சூழ்நிலை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆமாம் ஏன்னா நம்ம தேவன் ரொம்ப நல்லவர்

நான் யோசிப்பு என்ற பெயர் மாற்றிக்கொள்வேன் ஏனென்றால் என் வாழ்வும் அவனைப் போல இருக்கிறது இது ஒரு தடவை மட்டும் சம்பவிக்கலைன்னு உங்களுக்கே தெரியும் அதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தொடர்ந்து பல முறை அவனுக்கு அநியாயமும் அநீதியும் இழைக்கப்பட்டது அதிக கொடுமையாக இருந்தது அதாவது எந்த சமயத்திலையும் நல்லதையே அவன் செய்வான் நல்ல குணமுள்ளவன் உதவி செய்வான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் அதுக்கு ஏற்ற பலன் அவனுக்கு கிடைக்கிறதே இல்லை அதாவது யோசிப்பு சிறையில் இருந்தப்போ நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க யோசிப்பு ரொம்ப உத்தமன்னு ஆனால் அது உண்மை உண்மையில்லை அவர் சிறையில் இருக்கும்போது அவரோட கூட பார்வனுடைய பானை பாத்திரனும் அப்பன் சொல்றவனும் அடைக்கப்பட்டு இருந்தாங்க அதனால் அவங்களும் யோசிப்புக்கு நண்பர்களாயிட்டாங்க அவங்க துக்கமாக இருந்ததை பார்த்து யோசிப்பு கேட்டார் என்ன பிரச்சனை அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டோம் ரொம்ப பயந்து போயிருக்கோன்னு சொன்னாங்க

அப்போது பக்கத்தில் இருந்த அப்பன் சுடுறவங்க கிட்ட சொன்னார் நீ மூணு நாளில் தூக்கில் அது அப்படியே சம்பவிச்சிது அதுக்கப்புறம் யோசை இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணார் அந்த பானப்பத்திரங்கிட்ட சொன்னார் இதோ உன் வேலை உனக்கு திரும்ப கிடைக்கும் போது என்னை நினைத்துக்கொள் நான் இங்கே இருக்க தகுதி இல்லை நான் தவறு செய்யவில்லை என் பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோ என் பேர் யோசே இப்பு அதை தயவு செஞ்சு நீ மறந்துடாதன்னு சொல்லியிருப்பாரு அப்ப பரலோகத்துல தேவன் என்ன சொல்லிருப்பார் ஐயோ யோசேப்பே அதை சொல்லியிருக்க வேண்டாம் நீயே உன் காரியங்களை யோசேப்பை இன்னும் சில ஆண்டுகள் பொறுத்துருன்னு தேவன் சொல்லியிருப்பாரு அதாவது ஜாய்ஸ் தேவன் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா அவர் நமக்காக கிரியை செய்யணும்னு நினைக்கிறாரு நம்மோட உதவி இல்லாமலேயே நமக்காக வாதாட நினைக்கிறாரு ஆனா நமக்கு நாமே பரிஞ்சு பேச முயற்சி பண்றதுதான் நாம செய்யற பெரிய தப்பு அதாவது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார் ஆனால் நாம் செய்கிறது சரிதான ஊர்ஜிதப்படுத்துறதில் நாம் தேவனை மிஞ்சவே முடியாது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அவர் உன்னோட பேரை உயர்த்தி எல்லாருக்கும் முன்னால் நீ ஒரு நல்லவனாக போது தேவன் சொல்லுவார் நான் அதை செய்வேன் ஆனால் நாம் நாமளாக செய்ய முயற்சி பண்ணால் தேவன் இப்படி சொல்லிடுவார் சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர் கையை கட்டிக்கிட்டு இருந்துட்டார்னா நிலமை முன்னால விட ரொம்ப மோசமாயிடும் அப்போ தான் நம்ம கதறுவோம் தேவனே நான் செய்தது தவறு நீரே செய்யும்னு யோசிப்பு என்ன பண்ணார் காரியத்தை அவசரப்படுத்தினார் பானப்பத்திரங்கிட்ட சொன்னார் இன்னும் மூணு நாளில் உனக்கு வேலை கிடச்சிரும் அநியாயமாக நான் இங்கே இருக்கிறேன் தயவு செஞ்சு என்ன மறந்துடாத நான் ஞாபகத்தில் வச்சுக்கேன் ஆனால் தேவன் என்ன செய்தார் அவன் இதை மறக்கும்படி செய்தார் ஏன்னா மனித அறிவுகளுக்கு விளங்காத ஒரு காரியத்தை தேவன் யோசிப்பில் செய்ய விரும்பினார் அதாவது அதை தேவனால் மட்டுமே செய்ய முடிந்த காரியம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அநேகருக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் சகலத்தையும் செய்கிற ஒரு கரத்தை நாம் அதாவது தேவனுடைய கரத்தை நாம் முடுக்க முயற்சி பண்ணுறோம் கதவை திறக்க நாம் முயற்சி பண்ணுறோம் தேவன் அதை திறக்கட்டும் அதுதான் நன்மையில் முடியும் நாம் எதுக்கு தகுதியோ அதை நாம அடைஞ்சிடலான்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போதைய நிலையை என்ன செய்யறதுன்னு நினைக்கிறதே இந்த உலகத்தில் பிரச்சனைக்குரியதாக இருக்குது நாம் அவமானம் அடையும் போது நம்ம நல்லவங்கன்றதை நிரூபிக்க முயற்சி செஞ்சு மற்றவங்க நம்மளை மரியாதையோடு நடத்தும்படிக்க நாம் முயற்சி செஞ்சு அவங்கக்கிட்ட எப்படியாவது நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசி எதையாவது செஞ்சு மசிய வச்சுடுறோம் என் கடந்த கால வாழ்க்கையை பார்த்தா மக்கள் என்னை குற்றப்படுத்தி ஏளனம் செய்யும்போது நான் நல்லவங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த வேலையை அவர்கிட்ட விட்டுவிடும்படி தெய்வன் நம்ம எதிர்பார்க்குறாரு ஒரு வசரத்தை நீங்க சொன்னீங்க ஐம்பதாம் ஆண்டுகளில் நீங்க கார்ல போயிட்டு இருந்தப்போ உன் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடு நான் அதை பராமரித்துக் கொள்வேன் அப்படின்னு தேவன் சொன்னார்ன்னு இதோட அர்த்தத்தை நாம நிதானமா யோசிக்கிறது கிடையாது உன் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு அவர் பார்த்து கொள்வார் அதை நாம அவர்கிட்ட விட்டுடணும் முதலாவது நாம வைக்கணும் பிறகு அவர் பராமரிப்பாரு ஒப்படைக்கிறது இதுதான் நம்மளோட சுவிசேஷம் அதாவது நம்ம பரலோகத்துக்கு போவோம் ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டார் நம்ம நினைக்கிறோம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை விட வேற என்ன வேணும் ஆனால் அதை விட ஒரு நச்செய்தி இருக்கு இயேசு எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார் நீங்கள் எங்கிட்ட எது வேணாலும் கேட்கலான்னு சொன்னீங்க இப்போ உன்னை கேட்க போறேன் தேவன் உங்கள் மூலமாக என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் நடைமுறை உதாரணங்கள் எனக்கு பிடிக்கும் பல அனுபவங்களும் எனக்கு உண்டு ஆனால் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு அதனால நீங்கள் உங்களை நல்லவர் நிரூபிக்க போராடி முயன்று பிறகு தேவனிடம் ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு தேவன் உங்களுக்காக வழக்கான சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா ஜாய் நான் ஒரு காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடத்தோட கடைசி மாதங்கள்லேயும் ஐம்பத்தி ஆறாம் வருடத்தோட துவக்கம் மாதங்கள்லையும் நான் ஒரு தமஸ்கூ பாதையின் அனுபவத்தை நான் அனுபவிச்சேன் நீங்கள் இதை பற்றி கேட்பீங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் நான் என் காரை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் பால்மர் டென்னிஸிலேருந்து நேஷ்வில்லுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ நான் ட்ரிவேக்கா நேர் காலேஜில் மாணவனாக இருந்தேன் வீக்கெண்டில் போய் ஒரு சபையில் ஊழியம் பண்ணுவேன் அன்னைக்கு நான் என் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய மகிமை என்னோட காரை நிரப்புச்சு நீங்க இங்கே இருப்பது எவ்வளோ நெஜமோ அதை விட மிக நிஜமா இயேசுவானவர் என் கண்களுக்கு தோன்றினார் ஜாய்ஸ் நிஜமா உணர்ந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஆனால் சாத்தியமில்லாத ஒரு ஆழ்ந்த சமாதானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் என்னோட அறிவை மாத்தினாரு என்னோட வாழ்க்கையை மாத்தினாரு அப்போது நான் என்ன நினச்சேன்னா நான் வீட்டுக்கு போய் இதை என் அப்பா கிட்டேயும் என் பாட்டி கிட்டேயும் சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன் என்னோடய பாட்டி தான் எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்துருந்தாங்க ஏன்னா நான் தான் எங்கள் குடும்பத்திலேயே முதல் போதகர் தென்னிசியில் இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி எனக்கு காரை வாங்கி கொடுத்ததோட ஒரு செக் எழுதியும் கையில் கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் பாட்டி அந்த காரை திரும்பவும் இருந்து வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா கேட்டாரு ஏண்டா இப்படி செஞ்சேன்னு நாங்கள் தானடா உன்னை வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னாரு ஆனால் நான் என்ன என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட தேவன் என்ன உபயோகிப்பார்னு எப்படான்னாரு நான் சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை சொல்லிட்டேன் நிச்சயமாக ஒரு நாள் நான் அகில உலக ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டேன் சர்வதேச மேடை ஊழியம் அவர் உடனே கேட்டார் எப்படா உடனே நான் சொன்ன இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல சொன்னாலும் ரெண்டு மூணு வாரத்திலேயே அது நடந்துடும் நான் அது நிஜமா இருந்ததுனால அப்படி சொல்ல நான் பயப்படலை ஒரு வருஷத்துல நடக்கும் உடனே எங்க அப்பா ஒரு பேப்பர் எடுத்து இப்படி எழுதினாரு கேண்டல் ஆகிய நான் இன்னும் ஒரு வருடத்தில் அகில உலக ஊழியம் செய்வேன் எழுதிட்டு இதில் கையெழுத்து போடுனாரு நானும் அவரை பிரியப்படுத்துறதுக்காகவும் அவரை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் வேறு வழி இல்லாமல் அதில் கையெழுத்து போட்டுட்டேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வீடு வீடாக செஞ்சு வேக்கம் கிளீனராக விற்பனை செஞ்சேன் நான் ஊ ஊழியக்காரன் ஆகிறதுக்கு அறிகுறியே இல்லை ஒரு அறிகுறியும் இல்லை அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வெஸ்ட் மினிஸ்டர் சாப்பிளில் ஊழியம் இருக்கேன் அங்கே தான் ஜி கேம்பல் மார்கனும் போதகராக இருந்தார் என் அப்பா அவரோட ரசிகராக இருந்தார் ஒரு தடவை இருந்து லண்டனுக்கு வர ட்ரெயினில் எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்னார் மகனே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் இப்போ எனக்கு பெருமையாக இருக்குன்னாரு இந்த வார்த்தையை தான் நான் கேட்கணுன்னு இருந்தேன் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை கேட்க முடிஞ்சது நான் அவ்வளோ காலம் காத்திருந்தேன் இதுதான் நிரூபித்தல் அப்படிங்கறத ஜாய்ஸ் இப்போதே நடக்கணும் நாளைக்கே தேவன் செஞ்சிடணும் நினைக்கிறதெல்லாம் தப்பு ஆனா அது அவர் செய்ய வேண்டியதை கரெக்டான நேரத்தில் செய்வார் அப்ப நம்மளால சொல்ல முடியும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார் நேர்களுக்கு இப்படி நிச்சயமா நடக்கும் தேவனிடத்தில் விட்டு விடுங்கள் நான் சொல்கிறேன் இது மிகவும் நல்லது அனைகர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும் ஏற்கனவே நான் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் அநியாயத்தின் மத்தியில் இருக்கின்றாய் மறுதலிக்கப்பட்டு மனம் உடைந்து போன நிலையிலும் நீங்கள் இருக்கலாம் பிறர் செய்த துரோகத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்றும் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் நான் சொல்வதைக் கேளுங்கள் தேவன் சொல்கிறார் அப்படி செய்யாதே அவருக்கு காத்திரு வேதம் சொல்கிறது பழிவாங்குதல் வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன் என்கிறார் என் ஜனத்தின் வழக்குகளை நான் நியாயம் விசாரிப்பேன் விளக்க உரை வேதாகமும் இப்படி சொல்கிறது நான் எப்போதும் சொல்வேன் தேவன் எனது பக்கம் அவர்களை அவர் பார்த்துக் கொள்வார் நான் வழக்காட தேவையில்லை தேவன் என் வாழ்க்கையில் நியாயம் செய்வார் இங்கு அமர்ந்து இப்படி பேசுவது எளிது ஏனென்றால் நானும் அனுபவித்திருக்கின்றேன் டாக்டர் கேண்டல் போலவே பல ஆண்டுகள் காத்து கிடந்து பிறகு தேவ செயலை கண்டோம் ஆனாலும் புதிய சூழ்நிலைகளின் மத்தியில் போகும்போது மீண்டும் மீண்டும் அதை அனுபவிப்பது கடினமாயிருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் காரியங்களை நீங்களே கையாளாவிட்டால் மாபெரும் வெற்றியை தேவன் உங்கள் வாழ்க்கையில் பொழிந்திடுவார் இன்னும் உங்களுக்கு சிலவற்றை வழங்குகிறோம் அப்படியே நாளைக்கும் டாக்டர் கெண்டல் அவர்கள் நம் மத்தியில் வந்து முழு மன்னிப்பின் வல்லமையை பற்றியும் யோசிப்பு எப்படி மன்னித்தான் என்பதையும் நம்மை புண்படுத்தியவர்களை நாம் மன்னிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்மோடு பேசவுள்ளார்கள் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்